நான் பரஞ்சோதி பாண்டியன். தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஆலோசகர், ரியல் எஸ்டேட் தலைவர், ரியல் எஸ்டேட் களப்பணியாளர். நாம் இன்றைக்கி என்ன தலைப்பில் பேச போகிறோன்னா, ஒழுங்கமைக்கப்பட்ட குடும்பங்கள், அதாவது ஆர்கனைஸ்டு ஃபேமிலிகளில் மட்டும்தான் சொத்துக்கள், நிலங்கள் நிரந்தரமாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்று நம்ம பேசுவோம். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்த பிறகு, சுற்றி கொண்டிருக்கும் பொழுது நாம் உணர்ந்த விஷயங்கள் என்னவென்றால், இங்கு மக்கள் தங்கள் குடும்பங்களை ஆர்கனைஸ்டாக வைத்திருப்பார்கள் அல்லது அன்ஆர்கனைஸ்டாக வைத்திருப்பார்கள். ஒழுங்கற்ற குடும்பங்களை வைத்திருப்பார்கள் அல்லது குடும்பங்களை ஒழுங்கோடு வைத்திருப்பார்கள், ஒரு ஒழுங்கு அமைப்போடு. அது எந்தவித கலாச்சாரமாக இருந்தாலும் சரி, அது எந்தவித சாதியாக இருந்தாலும் சரி, அது எந்த ஒரு தன்மையாக இருந்தாலும் சரி, ஒரு ஒழுங்கமைவு இருக்கிறது. கல்ச்சர் இல்லாததே அது ஒரு கல்ச்சர். அதாவது பழமையில் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் எல்லா ஜாதிக்கும் ஒரு கல்ச்சர். நிலம் வைத்திருக்கிறவர்கள் இப்படி தான் இந்த கல்ச்சர், தொழில் பண்ணுற இந்த கல்ச்சர் அப்படின்னு சப்கான்சியஸில் கலாச்சாரத்தை நுழைத்து, சாதிய கலாச்சாரம் தான் அது, அதை நுழைச்சி வச்சுட்டாங்க. ஆனால் அதில் ஒரு சீக்ரெட் என்ன இருக்குன்னா, இந்த சொத்து வச்சிருக்கிறவங்களோட கலாச்சாரம் இருக்கு பாருங்க, அந்த கலாச்சாரம் எல்லாரும் பின்பற்றும், அது நாம பின்பற்றதில்லை. அதாவது கலாச்சாரம் என்பது என்னன்னா, ஆளுமை வளர்த்துக்கிறாங்க, சொத்துக்களை பாதுகாக்கணும், வச்சுக்கணும், குடும்பம்ன்ட்டு. அதனாலதான் ஒரு பெண் வேறு சாதியில போய் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா சண்டை போடுறது எதுக்குன்னா, சொத்து போகுது போகக்கூடாது அப்படின்ட்டு. அடுத்து பிராமின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பெண்ணே சொத்தாக அவங்க கருதுகிறாங்க. பிராமின்ஸை பொறுத்த வரைக்கும் பெண்ணையே அவர்கள் சொத்தாக கருதுகிறார்கள். ஒரு அதாவது அவர்கள் இன்டைரக்டாக, அதாவது பெண்கள் ஒரு குடும்பத்தில் பெண்கள் இருந்தால்தான் சஸ்டைனபிள், அதாவது ஒரு நிரந்தர சாஸ்வதமான சொத்துக்கள் நிற்கும். ஆண்கள் ரிஸ்க் டேக்கர், இதெல்லாம் ஒன்று அதுனா ஒன்று அதுனா ஒன்று அதுனா ஒன்றுன்னு சுற்றிக்கிட்டு இந்த நிலத்தை வாங்கி அங்கே விற்றாங்க எடுத்து எதையும் நிறுத்திக்க மாட்டாங்க. ஆனால் பெண்கள் அப்படி, ஏனென்றால் அவர்களுடைய எமோஷன் அப்படி, அவர்களுடைய உடலிலிருந்து வெளிப்படுகின்ற ஹார்மோன்கள் அப்படி, அதனால் அவர்கள் சஸ்டைனபிள் பண்ணுறாங்க. அப்போ ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாடி ஒரு பெண் உண்மையாகவே எமோஷனலாக இருக்கும் பொழுது மட்டும்தான் சொத்துக்கள் பாதுகாக்கப்படுகிறது. அப்போ குடும்பம் சரியில்லாத அல்லது குடும்பத்துடைய விழுமியங்களை மதிப்புகளை மதிக்காத ஆண்மகன்கள் நிறைய சொத்துக்களை இழந்து விடுகிறார்கள். இது ஏன் இவர் சொத்துக்களை இழந்துட்டார், இவர் ஏன் சொத்துக்களை விட்டுட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கட்டமைவு, ஒரு ஆர்கனைஸ்டு இல்லை. இப்போ ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் இருக்காங்கன்னா, அவங்க ரெகுலராக அந்த சர்ச்சு அந்த கான்செப்டோடு போய், அப்போ வந்து மைண்டு, அது மூட நம்பிக்கையாக இருந்தாலும் அவங்க மைண்டு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ஆர்கனைஸ்ட் ஆகிடுது. ஒரு சாதி இந்து, ஒரு உயர் சாதி இந்து ஒரு வைணவ கோயிலையோ அல்லது பெருமை ஒரு சைவ கோயிலையோ வைத்து, ஒரு அல்லது ஒரு தமிழ் ஜெயின் அல்லது ஜெயின் அந்த கோயிலை வைத்து அவர்கள் ஒரு சார்பு செய்யும் பொழுது, அதை ஆர்கனைஸ்டாக அது மாறி குடும்ப சொத்துக்களை சொத்துக்களாக இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து குடும்ப சொத்துக்கள் குடும்பத்திலே இருக்குது, அதுக்கப்புறம் விட்டால் அது அவங்க சமூகத்துக்குள்ளேயே இருக்குது. இந்த சொத்தை காப்பாற்றுவதற்கு தான் இந்த சாதியே உருவாக்கப்பட்டிருக்கு. நிலத்தை காப்பாற்ற தான் இந்த கம்யூனிட்டியே இருக்குது. இங்கே சாதி ஒழிக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க நிலத்தோட அண்டர்ஸ்டாண்டிங்கை புரிய மாட்டேன். சொத்தை காப்பாற்றுறதுக்கான எல்லா வேலையும் சாதி செய்யுது. அப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சொத்தை காப்பாற்றணும் அப்படின்னு எண்ணம் அவர்கள் இருக்கு. இப்போ இது இல்லாத சமூகங்கள் இருக்குல்ல, அன்ஆர்கனைஸ்டு சமூகங்கள், எம்பிசி எஸ்சி அண்ட் எஸ்டி செக்டரில் அன்ஆர்கனைஸ்டு சமுதாயமாக இருக்குது. அவங்க ஒழுங்கமைப்பு இல்லை. இப்போ பீமாராவ் அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் பௌத்தம் எடுத்துக்கோங்க, புத்தரை பிடிங்க, அதன் மூலமாக ஒரு ஒழுங்கமைவு சமுதாயம் உருவாக்குங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க இன்னும் உருவாக்கலை. துறவின்னு ஒரு ஆள் அங்கே இருந்து அதை ஆர்கனைஸ் பண்ணணும். இல்லை எல்லா சட்டப்படி இந்த நாட்டில் எல்லாரும் சமம், இந்திய அரசியல் சாசன சட்டப்படி எல்லாரும் ஈக்குவல், ஆனால் சமூகம் மக்கள் கலாச்சாரப்படி வேறு வேறாக இருக்காங்க. அப்போது அன்ஆர்கனைஸ்டாக இருக்கிற சொசைட்டிக்கு ஆர்கனைஸ்டு பண்ண வேண்டியதுதான் ஒரு மக்கள் தலைவருடைய வேலை. அதை யாரும் இங்கே பண்ணலை, அதை பண்ணணும்னு அவங்க யாரும் இங்கே முயற்சிக்கலை.
நிலம் யாருக்கு போய் சேரணும் அப்படின்னா, ஆர்கனைஸாக இருக்கிறவங்கிட்ட போய் இருக்குது, ஆர்கனைஸாக இருக்கிறவங்ககிட்ட தான் தங்குது. ஆர்கனைஸாக இருக்கிறவங்க விற்க மாட்டான்றான், அன்ஆர்கனைஸாக இருக்கிற எல்லாருமே விற்றுறான். ஏன்னா அவனுக்கு எமோஷ்னல் கமிட்மெண்ட் எதுலேயுமே வராது, அட்டாச்மெண்ட் எதுலேயுமே வராது. இதெல்லாம் உணர்வு நிலையிலிருந்து நான் சொல்கிறேனே தவிர அறிவு நிலையிலேருந்து சொல்ல. ஆனால் அறிவு நிலை மேலோங்கிய மனிதர்களுக்கு அதை உதிரி சமூகங்களாக இருந்தாலும் அன்ஆர்கனைஸ் சமூகங்களாக இருந்தாலும் அவங்க அதை தன்னை பாதுகாத்துக் கொள்கிறார்கள். ஆக புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று தான், சமூகம் குடும்பம் ஆர்கனைஸ் ஆனால் சமூகம் ஆர்கனைஸ் ஆகும், சமூகம் ஆர்கனைஸ் ஆனால் வந்து அந்த நிலங்கள் கண்டிப்பாக பாதுகாக்கப்படும் என்பதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்போது இன்றைய இளைஞர்கள் சம்பாதிக்கிறவர்கள் சொத்துக்களை வாங்கி போடும் பொழுது நீங்கள் உங்களுடைய உணர்ச்சிகளுக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் உங்களுடைய லவ் சர்க்கிளுக்கும் மிக சரியாக இன்வெஸ்ட் செய்வதை மறந்துவிடாதீர்கள். அதே போல் அவர்களையும் உங்களையும் ஒரு ஆர்கனைஸ்டு, அது நாத்திகம் பேசினாலும் சரிதான், நாத்திகத்தில் ஆர்கனைஸ்டு ஃபேமிலியாக உங்களை உருவாக்கிக் கொள்கள். ஆன்மீகம் பேசினாலும் சரிதான், ரிலிஜியஸ் பேசினாலும் சரிதான், ஆர்கனைஸ்டு ஃபேமிலியாக விழிப்புணர்வோடு உங்களை உருவாக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அப்போ தான் வந்து உங்களுக்கான அந்த சொத்தை என்ஜாய் பண்ணுகிற வாய்ப்பு இருக்கும், அல்லது கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுகிற வாய்ப்பு இருக்காது என்பது சொல்கிறோம். இது ஏன் சார் நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா, அன்ஆர்கனைஸ்டு குடும்பங்களிலிருந்துலாம் நாங்கள்லாம் வந்திருக்கோம், வந்துட்டு சொத்து எப்படி யார்கிட்ட நிற்கிது என்ன நிற்கிதுன்னு ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது சொத்து ஆர்கனைஸ்டு ஃபேமிலியில் தான் நிற்கும். அப்போது ஆர்கனைஸ்டு ஃபேமிலி ஒரு பெண்ணை மையப்படுத்தப்பட்டு கட்டப்படுகிறது, அந்த பெண் இல்லாத பொழுது அந்த சொத்துக்கள் இழந்து விடப்படுகிறது. ஆக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று ஒன்று தான், சமீபத்தில் கூட நம்ம நாங்குநேரியில் இந்த இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா சண்டை போட்டு, ரெண்டு காரணம், ஒன்று இளைஞர்களுக்கு கஞ்சா போகுது, அதுக்கப்புறம் வந்து அந்த அடிப்படையிலே இருக்கிற சாதிய வன்மம் சப்கான்சியஸில் போகுது. இதெல்லாம் நீக்கிய ஒரு லவ் அண்ட் கம்பேஷனோட ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரைட்ஸ் இருக்கிற ஆர்கனைஸ்டு பிரச்சாரங்கள் மக்களிடம் போகாததனால் எல்லாம் பயஸ், தமிழ்நாடு தனித்தமிழ்நாடு, தெலுங்கு திராவிடம், இந்தியனே வந்து ஒரு பயஸ் தான், இந்தியன்ன்றதே பொய் பயஸ் ரைட்டுங்களா, சொல்லுவது எல்லாமே பயஸ் ரைட்டா. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இருந்து ஜாதியாக மட்டும்தான் இருக்கிறாங்க, வெளியே அரசியலுக்காக வெளியே நிறைய பயஸ்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒவ்வொரு மக்களும் அவரவர்களுக்கு ஏற்ற குடும்பம், அந்த கட்டுப்பாடு, ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரைட்ஸ் இருக்கிற ஒரு ஆன்மீக கேரக்டர் இருக்கிற கலாச்சாரங்களை நீங்கள் நிச்சயமாக புகுத்துங்கள். அது நாத்திகமாக இருந்தாலும் அதனை நீங்கள் புகுத்துங்கள், அதில் லவ் அண்ட் கம்பேஷன் இருந்தால் போதும், அவ்வளோதான். நாத்திகம் என்பதெல்லாம் ஒன்றும் அது ஒரு வகையான பயஸ் தான் வச்சுக்கோங்களேன். ஆக புரிந்து கொள்ள வேண்டியது லவ் அண்ட் கம்பேஷன் தான் இருக்கிற ஒரு ஆர்கனைஸ்டு ஃபேமிலி, அது நீங்களே உங்களுக்கென்ற ஒரு பிலாசபியோடு நீங்கள் உருவாக்கி கொண்டாலும் சரி, அல்லது ஏற்கனவே இருக்கிறதோடு போய் ஒன்றுகிட்டு இருக்கிறதும் சரி, இது இருந்தால் நிச்சயம் உங்கள் சொத்துக்கள் தலைமுறை தலைமுறைக்கு காப்பாற்றப்படும். சார் இப்போ பறிபோகுது சொத்து, காணா போகுது சொத்து, பறி எடுக்கப்படுகிறது, இதெல்லாம் யார் பறிக்கிறாங்கன்றது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் இந்த அன்ஆர்கனைஸாக இருக்கிறவங்க தான் வந்து விக்டிமாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு, சொத்துக்கள் அடுத்த தலை, என் பிள்ளை என் பேரனுக்கு சேர்த்து வைக்கணும், என் சொந்தக்காரனுக்கு சேர்த்து வைக்கணும், எங்களை சொந்த மனைவிக்கு சேர்த்து வைக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது சுயநலம்லாம் இல்லை, அது சுயநலம் அப்படின்னு அன்ஆர்கனைஸ்டு இதுலேருந்து வரவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் சுயநலம்லாம் கிடையாது. உங்களுக்கான வாழ்க்கைக்கு நீங்கள் தான் பாதுகாப்பு, இந்திய அரசாங்கமோ தமிழ்நாடு அரசாங்கமோ அல்லது நீங்கள் நம்புகின்ற அரசியல் தலைவர்களோ கலாச்சாரமோ கடவுளோ கூட காரணம் அல்ல. நீங்கள் ஒழுங்கமைவாக ஒரு திட்டமிட்டு உங்கள் வாழ்க்கையை நடத்துகிறீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்படும். ஆக குபேரன் ஆகிறதுன்றது அனைவரோட பிறப்புரிமை, அதனால் ஆர்கனைஸ்டாக ஃபேமிலிக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நிலமும் உங்கள் கூடிய வரும். நிலத்தின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில் உங்கள் பரஞ்சோதி பாண்டியன்.